Teams from 8 different districts of Tamil Nadu. Each team will have 11 players. According to the category, the options are on. And there will be a national coaches for the each and every franchise. There will be a good and national coaches for part of the team. Now I'm going to introduce the franchise teams. Marina Super Kings. Chennai Flying Gravity, Tiruvalla Falcon Feathers, Karu Smashers, Tanji Sport Cases, and finally Tirupur Warriors. But last but not least, Kovi Knockers. So this is the structure and the design of rules, and there's a lot of rules and regulations. So I will be individually giving to the rest people because a lot of things are there. So I'm short of running time, so I conclude my speech and thanks for all. Smash Kovi. Okay, Tamilnadu. தமிழ்நாடு இறப்பது கழகம் நான் பொறுப்பேற்று கிட்ட ஒரு 4 ஆண்டுகளாகின்றன. இந்த 4 ஆண்டுகள் காலத்தில் எங்களுடைய நோக்கமே இந்த விளையாட்டை வளர்ப்பது. இன்னொன்று, இது வந்து விளையாட்டு, இது வந்து விளையாட்டுத்தனமாக விளையாட்டு எடுத்துக்கூடாது. நான் ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர், எனக்கு இது விளையாட்டு மட்டும் இல்லை, ஐ சே தட் மைண்ட் மை ஆப்ஷன், பேட்மிண்டன் இஸ் ஒன் ஆஃப் மை ஆப்ஷன், ஃபார் பரத் இஸ் இஸ் அடிக்ஷன். And for all of us is a passion as well, right? So we are all here to support this game, not to control this game. Now, I mean, I'm not a leader, I don't want to be a leader, I'm an association, I'm a funny person. இது வந்து நாங்கள் தான் இப்படி நான் நான் தான் பண்ணணும் அப்படிலாம் அவங்க கிடையாது. இது டீம் ஒர்க். அண்ட் நாங்கள் எங்களோட வேலை என்னென்னா, இருக்கிற பிள்ளைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு பக்குவப்படுத்தி, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை சொல்லிட்டு இருக்கேன், வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்கேன், தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து இந்தியாவுக்கு ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்லும். பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் அதுதான் லிட்ரலி விம்பிள்டன் ஆஃப் பேட்மிண்டன் மாதிரி, அது வந்து இந்தியாவை தமிழ்நாடு பிள்ளைங்க ஜெயிக்கணும். அது எனக்கு ரெண்டு எய்ம் இருக்கு, பேட்மிண்டனில் எங்களால் செய்ய முடியாது, நம்ம பிள்ளைங்க சங்கம் முதலாளி போடுறீங்களா, அவங்களாம் செய்ய நிச்சயமாக செய்வார்கள். அது மட்டும் இல்லை, நல்ல இன்னொரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம், கடந்த ஒரு 3 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை சார்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் உலக அளவில் போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் தேசிய அளவில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார், இப்போ தேசிய அளவில் சாதாரண போயிட்டு இருக்காங்க, உலக அளவில் பன்னாட்டு வெளிநாடுகளில் சென்றாங்க. நம்ம இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எல்லா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சங்கர் முத்துசாமி. நிச்சயமாக சங்கர் முத்துசாமி எனக்கு என்னோட எதிர்பார்ப்புனா தமிழ்நாட்டுக்கு ஒரு தங்கத்தை, ஒலிம்பிக் தங்கத்தை கொடுப்பாருன்னு. கரண் ராஜன், வினோனா, வர்ஷினி, சங்கர் முத்துசாமி, அதெல்லாம் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா வர்ஷினி ரேங்கிங் சாம்பியன்ஷிப்பில், சங்கர், அப்புறம் இந்தியா ஜூனியர் ஏஷியன் சாம்பியன்ஷிப் சதீஷ்குமார், சங்கர், சுதான் குப்தா, வர்ஷினி, ஸ்ரேயாஸ், முருகப்பா, இது இல்லாமல் வந்து கோல்டன் சப் ஜூனியர் பிரவீனா, தன்யா, கே எம், சிவதர்ஷினி, ஸ்ரீநிதி, பிரவந்திகா, இப்படிலாம் நிறைய பிள்ளைங்க வந்து. Much excitement surrounding this, so we're super super happy all of you could be with us on this special occasion. Here we have it. So, Dr. Ramadoss, if you can